وبركاته. الحمد لله، إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا وسيئات أعمالنا، من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له، أشهد أن محمدا عبده ورسوله. أما بعد، கண்ணியத்துக்குரிய எல்லாம் அல்ல அல்லாஹு ஜல்ல ஷானஹு தாலாவுடைய நல்லடியார்களே, நம்முடைய இன்றைய பாடத்திலே எத்தனையோ அறிவு கூடிய பகுத்தறிவு உள்ள மக்களுக்கு நன்மை எது, பாவம் என்பது எது என்பது நன்றாக தெரியும். கடவுள் வழிபாட்டிலே இருந்து, சமுதாய பழக்க வழக்கங்களிலே இருந்து, வேறு தங்களுடைய சுய பொழுதுபோக்குகளிலே இருந்து, எல்லாவற்றையுமே மூளை பிரித்து காட்டி இது நலவு இது கெடுதி என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறது. அப்படி நலவு கெடுதி என்று மூளை அவர்களுக்கு பிரித்து காட்டி சொன்னாலும் கூட அந்த நலவை அவர்களால் செய்ய முடிவது கிடையாது. இது கெடுதி என்று அவர்களுக்கு மூளை சொல்லிக்காட்டினாலும் கூட, உணர்த்தினாலும் கூட, அந்த கெடுதியிலே இருந்து அவர்களால் விலக முடியாத ஒரு நிலைமையை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப இந்த நிலைமையிலே ஒரு மனிதனுக்கு மூளை மாத்திரம், பகுத்தறிவு மாத்திரம் இருந்து நலவு செய்யவோ தீயதிலிருந்து தப்பவோ முடியாது என்ற ஒரு நிலைப்பாட்டை நாங்கள் எடுக்கலாம். அப்படி என்றால் அந்த மூளையை கட்டுப்படுத்துவதற்கு, நலவையும் கெடுதியையும் கட்டுப்படுத்தி அதற்கு வழிகாட்டுவதற்கு இன்னொரு விடயம் தேவையாக இருக்கின்றது. அந்த விடயத்தை பற்றி அல்லாஹு தஆலா அல் குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லி தருகிறான். எனவே மூளை செய்யக்கூடிய வேலையையும், மூளையை கட்டுப்படுத்தக்கூடிய அந்த விடயத்தையும் இந்த பாடத்திலே உங்களுக்கு எனக்கும் சேர்த்து விளக்குவதுதான் இன்ஷா அல்லாஹ் என்னுடைய நோக்கமாக இருக்கிறது. கொஞ்சம் ஆழமான விடயமாக இருந்தாலும் நுணுக்கமாக நாங்கள் இதை அவதானித்தோமாக இருந்தால் அதனுடைய பலாபரன்களை அல்லாஹ் எனக்கும் உங்கள் அனைவருக்கும் தந்தருவான். அல்லாஹ் மூளையை பற்றி குர்ஆனிலே ஒரு இடத்திலே சொல்லுகிறான், பல் நக்தஹு பில் ஹக்கி அலல் பாதில் ஃபயதுமாஹு ஃபைதா ஹுவ ஸாஹிக். அவ்வாறல்ல, நாங்கள் வெளியாக்குவோம் அல்லது வீசுவோம் சத்தியத்தை, அசத்தியத்துக்கு எதிராக நாங்கள் வீசுவோம். அதாவது அல்லாஹ்வுடைய வேதத்தை, அல்லாஹ்வுடைய வஹியை அசத்தியத்தை செய்யக்கூடிய அந்த கொள்கைக்காரர்களுக்கு எதிராக நாங்கள் வீசுவோம். அப்படி வீசுகின்ற போது எதுமாகு என்று சொன்னால் ரெண்டு அர்த்தம். ஒன்று, கலபஹு அலாஹு, அந்த அசத்தியத்தை இந்த சத்தியம் மிகைத்துவிடும், அதைவிட உயர்வாக அது இருக்கும். இல்லை என்று சொன்னால் இன்னொரு கருத்து என்னவென்று சொன்னால், ஒரு மனிதன் இன்னொரு மனிதனை தலையிலே தாக்குகிறான், சஜ்ஜா என்று சொல்வார்கள். அப்படி அவன் தாக்குகின்ற போது அந்த சஜ்ஜத் தபலுத்திமா அவனுடைய மூளையை புலக்கக்கூடிய அளவுக்கு காயத்தை உண்டாக்கி விடுகிறது. அப்படி அந்த மூளையை அது புலந்து விட்டது என்று சொன்னால் அவனுக்கு அதன் பின்னால் வாழ்க்கையே கிடையாது என்ற ஒரு நிலைப்பாட்டுக்கு அவன் வந்து விடுவான். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, இந்த இடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா ஃபயதுமாஹு திமாக் என்று சொன்னால் அரபியிலே மூளை என்று அர்த்தம். மூளை சிந்தித்ததா, சிந்திக்கக்கூடியது சிந்திக்கக்கூடிய தன்மையிலே இருக்கின்றதா அல்லது இல்லையா என்று விளங்காமல் இருந்த ஒரு சமுதாயம், அந்த சமுதாயத்துக்கும் அல் குர்ஆன் உண்மைப்படுத்தப்பட வேண்டும். கல்புதான் சிந்திக்கின்றது என்று அவர்கள் நினைத்தார்கள்.
அப்ப அந்த சமுதாயத்துக்கும் மூளையை பற்றிய தெளிவை கொடுக்க வேண்டும். பின்னால் வரக்கூடிய மக்களுக்கும் இந்த மூளையிலே இருந்து ஒரு பெரிய தாத்பரியத்தை அவர்கள் நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதற்காக அல்லாஹு தஆலா எப்படி சொல்கிறான், சத்தியத்தை அசத்தியத்தின் மீது நாங்கள் போடுகிறோம், அறிவு ரீதியாக அது அதனை உடைத்துவிடும், நசுக்கிவிடும், சிந்தனை ரீதியாக அதை தகர்த்துவிடும். அப்ப மூளை என்ன செய்கின்றது என்பதை இந்த இடத்திலே அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா சொல்லுகிறான். அப்போ எத்தனையோ அசத்திய கொள்கைகளை உடைத்து எரியக்கூடிய சத்தியவாதிகள் இந்த உலகத்திலே இருப்பார்கள், விளக்கக்கூடியவர்கள் இருப்பார்கள். ஏன் நோன்பு குடிக்க வேண்டும் என்று சொல்லி விளக்கி காட்டுவார்கள், ஏன் தொழ வேண்டும் என்று விளக்கி காட்டுவார்கள், ஏன் மதுபானத்தை தடை என்று விளக்கி காட்டுவார்கள், ஏன் ஜகாத் என்று விளக்கி காட்டுவார்கள், வட்டியை பத்தி விளக்கி காட்டுவார்கள். அப்படி அசத்தியமான கொள்கைகளை சொல்லக்கூடியவர்களுக்கு எதிராக தங்களுடைய அறிவை பயன்படுத்தி, மூளையை பயன்படுத்தி அதனை உடைத்து நொறுக்கி விடுவார்கள். ஆனால் சொல்லுகின்ற அந்த சத்தியத்திலே இருக்கக்கூடிய அந்த மக்கள் கூட சொல்லோடுதான் இருப்பார்கள், அவர்களால் செயலால் செய்ய முடியாத ஒரு துர்ப்பாக்கிய நிலைமையிலே இருப்பார்கள். இப்பதான் எங்களுக்கு அடுத்த கட்டம் வேண்டும். கல்லும் மண்ணும் இதைத்தான் கடவுள் என்று வைத்து வணங்குகின்றோம் என்று எத்தனையோ அந்நிய மத மக்கள் நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு மூளை பகுத்தறிவு கொடுத்திருக்கின்றது. அதனால் தான் கிரிக்கெட்டிலே பார்க்கிறீர்கள், ஃபுட்போலிலே பார்க்கிறீர்கள், டென்னிஸிலே பார்க்கிறீர்கள், கோல் அடித்ததன் பின்னால் அல்லது ஏதாவது சிக்ஸர் அடித்ததன் பின்னால் வெற்றி கொண்டதன் பின்னால் அவன் மேலே கையை உயர்த்தி காட்டுகிறான். ஆனால் திரும்ப போய் சிலைக்கு முன்னாலே போய் நின்று கொண்டிருக்கிறான். அருமைக்குரிய சகோதரர்களே, மூளை பகுத்தறிவை காட்டிக்கொண்டு தான் இருக்கிறது இயற்கையிலே. அப்ப இரண்டாவது ஒரு கட்டம் அது இல்லாமல் இருக்கின்றது. அந்த கட்டம் என்ன? அல்லாஹு நூறு சமாவாத் வத்தர்த், வானங்கள் பூமியுடைய பிரகாசமாக அல்லாஹு தஆலா இருந்து கொண்டிருக்கிறான். மசன நூரிஹி, அவனது பிரகாசத்தின் உபமானம் கமிஷ்காத், ஒரு உயர்ந்த மாடத்தை போல, கலங்கரை விளக்கம் என்று சொல்வார்கள். அப்படி உயரத்தில் இருக்கக்கூடிய ஒரு மாடத்தை போல அந்த மாடத்திலே ஒரு விளக்கு இருக்கின்றது. ஃபீஹா மிஸ்பாஹ், அல் மிஸ்பாஹ் ஃபி சுஜாஜா, அந்த விளக்கு ஒரு பளிங்கு குவளைக்குள்ளே அதை வைக்கப்பட்டிருக்கிறது. கன்னஹா கௌகபுன் துர்ரியுன், அது ஒளி வீசும் நட்சத்திரத்தை போல அது எரிந்து கொண்டிருக்கிறது. யூகது மின் ஷஜரத்தின் முபாரகத்தின், பரக்கத்து செய்யப்பட்ட ஒரு மரத்திலே இருந்து அதற்கு எண்ணெய் ஊட்டப்பட்டுக் கொண்டிருக்கிறது. லா ஷர்கியத்தின் வலா கர்பியா, கீழ்த்து செய்யும் அல்ல மேல்த்து செய்யும் அல்ல. அப்போ ஒரு உயர்ந்த மாடம், உயர்ந்த கோபுரம், அதற்கு மேலால் ஒரு விளக்கு, அந்த விளக்கை மூடி எந்த இடைவெளியும் இல்லாமல் அப்படியே ஒரு பளிங்கு. இப்படி அது தெள்ள தெளிவாக தெளிவதற்காக வேண்டி கீழே எண்ணெய், அந்த எண்ணெயும் பளிங்குக்குள்ளேதான் இருந்து கொண்டிருக்கிறது, அந்த எண்ணெயும் எரிந்து கொண்டிருக்கிறது. எகாது ஜைதுஹா யுலியு வலவுலம் தம்சசுனார், அந்த ஜைத், அதிலே இருக்கக்கூடிய தூய ஒலிவ் எண்ணெய் பிரகாசித்துக் கொண்டிருக்கிறது. வலவுலம் தம்சசுனாருன், நெருப்பு படாமலேயே அது எரிந்து கொண்டிருக்கிறது. அப்போ மாடம் என்று சொன்னாலே உயர்த்தியிலே இருக்கக்கூடியது அதுவே தெள்ள தெளிவாக தெரியக்கூடியது. அதிலே கொண்டு போய் பெரிய ஒரு விளக்கை வைத்திருக்கிறோம், அந்த விளக்கிலே விளக்கு பத்தி கொண்டிருக்கிறது, அந்த விளக்கிலே ஒரு பளிங்கை போட்டு சிமிலியாக மூடி வைத்திருக்கிறோம். அப்ப என்ன, அந்த விளக்கு எரியும் மாடத்திலே இருப்பதால் அது ரொம்ப தெரியும், அது பளிங்காக இருப்பதன் காரணமாக ரொம்ப என்ன செய்யும், அது பிரகாசித்துக் கொண்டிருக்கும், அது நட்சத்திரத்தை போல அந்த பளிங்கு பிரகாசித்துக் கொண்டிருக்கும். இப்போ அதற்கு ஒரு எண்ணெய் ஊத்தப்படுகிறது பளிங்குக்குள்ளாலே, அந்த எண்ணெய் தூய ஜைத்தூன் மரத்துடைய எண்ணெய், அந்த எண்ணெய் நெருப்பு பற்றாவிட்டாலும் எரியாவிட்டாலும் அது தானாகவே ஒளி வீசிக் கொண்டிருக்கும். நூறுன் அலா நூர், பிரகாசத்துக்கு மேலால் பிரகாசம், பிரகாசத்தை கூட்டிக்கொண்டு இன்னொரு பிரகாசம். எஹதில்லாஹுல் இன்னூரிஹி மையஷா, அல்லாஹ் அந்த நூரின் பக்கம் நாடியவர்களை அவனுடைய நூரின் பக்கம் அல்லாஹு தஆலா வழிகாட்டி கொண்டே இருப்பான். வஜ்ரிபுல்லாஹுல் அம்சால் லின்நாஸ் வல்லாஹு பிகுல்லி ஷைன் அலீம்.
அல்லாஹ் இந்த உதாரணங்களை மக்களுக்கு சொல்லி காட்டுகிறான். யாவற்றையும் அல்லாஹு தஆலா அறிந்தவனாக இருக்கிறான் என்று வல்ல ரஹ்மான் தனது அருள்வரையிலே சொல்லி காட்டுகிறான். அல்ஹம்துலில்லாஹ். இப்ப நீங்க ஒரு அடிப்படையை விளக்கியிருப்பீர்கள். நூர் என்ற அத்தியாயத்தில் இருந்து அல்லாஹு தஆலா இந்த விடயத்தை சொல்லுவதன் காரணம் என்னவென்று சொன்னால், அல்லாஹ்வுடைய நூர் என்பது அல்லாஹ்வுடைய ஹிதாயத். இந்த ஹிதாயத் ஒரு பிரகாசமாக மனிதனுக்கு காட்டப்பட்டு இவ்வளவு உயரத்தில் இருந்து கொண்டிருக்கிறது. யாருக்கெல்லாம் அல்லாஹு தஆலா அந்த ஹிதாயத்துடைய அந்த பிரகாசத்தை அந்த ஒளியை கொடுத்து விடுகிறானோ, இப்ப இந்த மூளையை அது கட்டுப்படுத்த ஆரம்பிக்கின்றது. சுபஹானல்லாஹ். அப்போ அந்த கால மக்கள் ஒன்றை விளங்கி வைத்திருந்தார்கள், இந்த கால மக்கள் ஒன்றை விளங்கி வைத்திருக்கிறார்கள். ரெண்டுமே சரியானது என்பதை அல்குர்ஆன் உண்மைப்படுத்துகிறது. என்ன, இந்த கால மக்கள் மூளைத்தான் சிந்திக்கக்கூடிய அத்தனை திறனையும் கொண்டது என்று வாதிடுகிறார்கள். அந்த கால மக்கள் உள்ளத்தோடு வைத்து அதனை சிந்தனையை திருப்பி வைத்திருந்தார்கள். ரெண்டையுமே குர்ஆன் என்ன செய்யவில்லை, பொய்ப்படுத்தவில்லை. இப்ப ரெண்டையுமே உண்மைப்படுத்துகிறது. எப்படி உண்மைப்படுத்துகின்றது என்று சொன்னால், சுபஹானல்லாஹ், மூளை ஒரு வேலையை செய்கிறது. அதை அல்குர்ஆனுடைய முதல் வசனத்திலே நான் சொன்னேன். திரும்ப அந்த மூளையை கட்டுப்படுத்துவதற்கு ஒரு வெளிச்சம் தேவை. அந்த வெளிச்சத்தை அல்லாஹு தஆலா இவ்வளவு பெரிய வசனத்தின் மூலமாக எங்களுக்கு விளக்கப்படுத்தி காட்டுகிறார். சகோதரர்களே, நூர் என்பதும் வெளிச்சம் தான், பிரகாசம் தான். லவ் என்பதும் பிரகாசம் தான், வெளிச்சம் தான். அப்ப நூறுக்கும் லவ்க்கும் இடையிலே உள்ள வித்தியாசம் என்ன என்பதை நாங்கள் விளங்க வேண்டும். அரபிகளுடைய மொழி நடையிலே நூர் என்பதற்கு அதிலே சூடிருக்காது, பிரகாசமான வெளிச்சம் தான் வந்து கொண்டிருக்கும். ஆனால் இந்த லவ் இருக்கிறதே, அந்த லவ் என்று சொல்லக்கூடிய அந்த வெளிச்சம் இருக்கிறதே, அதிலே சூடிருக்கும் நெருப்போடு சம்பந்தப்பட்டிருக்கும். மனிதன் தூரத்திலே போய் இருந்தாலும் கூட அந்த சூடை நாம் அவன் உணர்ந்து கொள்வான். எப்படி இதனை குர்ஆன் சொல்கிறது, வல்லதி ஜஅல ஷம்ஸ லியா வல் கமர நூரா. இந்த சந்திரனை அல்லாஹு தஆலா வெளிச்சத்தையும், இந்த சூரியனை அல்லாஹு தஆலா வெளிச்சத்தையும் சூட்டையும் தரக்கூடியதாக ஆக்கி வைத்திருக்கிறான். ஆனால் இந்த கமர், இந்த சந்திரனை அல்லாஹு தஆலா நூறாக, வெறும் வெளிச்சத்தை தரக்கூடிய ஒரு குளிர்ச்சி உடையதாக அல்லாஹ் சுப்ஹானஹு தஆலா ஆக்கி வைத்திருக்கிறான் என்று தனது அருள்வரையிலே சொல்லுகிறான். அப்ப எப்படி அல்லாஹு தஆலா சொல்கிறான், இந்த ஷம்ஸ், இந்த சூரியன் வெளிச்சத்தையும் சூட்டையும் ஒரே நேரத்தில் தரக்கூடியது. இந்த கமர் நூர் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். வெளிச்சம் பிரகாசம் மாத்திரம்தான் இருக்கும், ஆனா என்ன இருக்காது, சூடு இருக்காத ஒரு பிரகாசமாக இருக்கும் என்று வல்லநாயன் அல்லாஹு தஆலா நூரை சந்திரனுக்கு ஒப்பிட்டு சொல்கிறான். என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்போ லியாவு என்று சொன்னால் என்ன, சூரியனோடு உள்ளது, சந்திரனோடு உள்ள இருக்கக்கூடிய நூர் என்று சொன்னால் என்ன என்பதை நீங்கள் அரபிகளுடைய வழியிலே நீங்கள் விளங்கிக் கொள்வீர்களாக இருந்தால், நூர் என்பதன் ஆழத்தை நீங்கள் விளங்கி இருப்பீர்கள். அதிலே சூடில்லாத ஒரு வழிகாட்டுதல், ஒரு வெளிச்சம் எப்போவும் கூடாக இருந்து கொண்டிருக்கும். அல்லாஹு நூறு சமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமியை ஒளிமிக்கதாக ஆக்கக்கூடியவனாக இருக்கக்கூடிய அல்லாஹு தஆலா. இன்னும் சொல்ல போனால், ஹாதி அஹ்லி சமாவாத்தி வல் அர்த், வானங்கள் பூமிக்கும் இருக்கக்கூடியவர்களுக்கு வழிகாட்டுவோன் அல்லாஹு சுப்ஹானஹு தஆலா. வானத்திலே யார் இருக்கிறார்கள், மலக்குமார்கள் இருக்கிறார்கள். மலக்குமார்களுக்கு அந்த வழிகாட்டி ஒளிவூட்டுபவன் அல்லாஹு தஆலா. மலக்குமார்களே நூறாலே தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள், அது பின்னாலே நான் சொல்லுவேன். அப்படி வானத்திலே எத்தனையோ படைப்புகள் இருக்கின்றன, சூரியன் இருக்கிறது, சந்திரன் இருக்கின்றது, நட்சத்திரங்கள் இருக்கின்றன, பல கோடான கோடி இருக்கின்றது. அத்தனைக்கும் ஒளி கொடுப்பவன் யாரு, அல்லாஹு தஆலா. இந்த பூமியிலே நபிமார்கள் வந்தார்கள், சஹாபாக்கள் வந்தார்கள், உலமாக்கள் வந்தார்கள், முஹ்லிசீன்கள் வந்தார்கள், முஹ்ஹிதீன்கள் வந்தார்கள், தாயிகள் வந்தார்கள், உண்மையான மக்கள். அவர்கள் எல்லோரும் இந்த பூமிக்கு ஒளிகூட்டி கொண்டிருக்கிறார்கள். மலக்குமார்கள் வானத்துக்கு ஒளிகூட்டி கொண்டிருக்கிறார்கள். வானத்திலே சூரியன்கள், சந்திரன்கள், நட்சத்திரங்கள் எல்லாம் இன்னொரு பக்கம் என்ன செய்கின்றது, அலங்காரமாக ஒளி வீசி கொண்டிருக்கிறது. பூமியிலே இருக்கக்கூடிய இந்த நபிமார்கள், சஹாபாக்கள், நல்லவர்கள், வஹீதுகள், தாயிகள், தௌஹீதிலே இருக்கக்கூடிய மக்கள், தௌஹீத் என்றால் ஜமாத் அல்ல,
தௌஹீதிலே இருக்கக்கூடிய மக்கள் எல்லோருமே இந்த பூமிக்கு ஒளிவிட்டு கொண்டிருக்கிறார்கள். அல்லாஹு முனவ்விருஸ் அல்லாஹு முனவ்விருஸ் சமாவாத்தி வல்லர். உண்மையிலே சொன்னால் அல்லாஹு நூறு சமாவாத்தி வல்லர், வானம் பூமிகளுக்கு நூறாக அல்லாஹ் இருக்கிறான் என்றால் நூறு ஒளி கொடுக்கக்கூடியவனாக முனவ்விராக இருந்து கொண்டிருக்கிறான் என்று சஹாபா பெருந்தகைகள் எங்களுக்கு விளக்கம் சொல்கிறார்கள். நபி அவங்க இரவு தொழுகையிலே துஆ கேட்பாங்க, அல்லாஹும் லக்கல் ஹம்த், யா அல்லாஹ் உனக்குத்தான் புகழ் அனைத்தும். அந்த நூறு சமாவாத்தி வந்தார்த்தி ஒமன் வீகின்ன, நீ வானங்கள் பூமி அதிலே இருக்கக்கூடியவற்றின் நூறாக பிரகாசமாக இருந்து கொண்டிருக்கிறார். வலக்கல் ஹந்த், உனக்கு புகழ் அனைத்தும். அந்த கையூமு சமாவாத்தி வத்தார்த்தி ஒமன் வீகின்ன, அத்தனையும் வானங்கள் பூமியிலே இருக்கக்கூடிய எல்லாவற்றையும் நீ நிலையாக நிர்வாகம் செய்து கொண்டு திட்டமிட்டு அத்தனையும் நடத்தாட்டி கொண்டிருக்கிறாய் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த இடத்திலே எங்களுக்காக வேண்டி ஒரு துஆவை கட்டி தந்திருக்கிறார்கள். என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, குர்ஆன் சுன்னா சஹாபாக்களுடைய வார்த்தை இது எல்லாம் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அல்லாஹ்வுடைய நூரை பற்றி எந்த இடத்திலும் சரியாக விளக்கத்தை தரவில்லை. அதனால் நாங்கள் என்ன செய்யக்கூடாது, அந்த நூரை பற்றி நாங்கள் ஆராயக்கூடாது. அது எப்படி என்று எங்களுக்கு தெரியாது. அதை இருந்த இருப்பிலேயே விளங்கி நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டியது. இதுதான் ஈமானுக்கு ரொம்ப பாதுகானது, சேஃப்டியானதாக இருந்து கொண்டிருக்கிறது. இப்போ அல்லாஹ் ரஹமத்தையும் படைத்திருக்கிறான், ரஹமத்தையும் படைத்திருக்கிறான். அந்த ரஹமத்திலே ஒன்றைத்தான் இந்த உலகத்துக்கு அனுப்பியிருக்கிறான். அதனால் தான் மிருகங்கள் கூட பிள்ளைகளுக்கு அதனுடைய குட்டிகளுக்கு இரக்கம் காட்டுகிறது, அதனுடைய குழம்புகளால் தன்னுடைய குட்டியை மிதிக்காமல் இருக்கிறது என்று சொல்கிறார்கள். மிச்ச 99 தன்னிடத்திலே வைத்திருக்கிறான். அதே போல அல்லாஹுத்தாலா நூறையும் படைத்திருக்கிறான். இந்த பிரகாசத்தை பூமியிலே சில மக்களுக்கு அல்லாஹுத்தாலா கொடுத்திருக்கிறான். மிச்ச எத்தனையோ கோடான கோடி பங்கு, அதற்கு வரையறை கிடையாது, தகதீது இல்லை, முடிவு இல்லை, அத்தனையும் அல்லாஹுத்தாலா தன்னளவிலே வைத்துக் கொண்டிருக்கிறான் என்பதை மட்டும் நம்மளுடைய சஹாபா பெருந்தகைகள் சொல்லித் தருகிறார்கள். அப்துல்லாஹி பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த விஷயத்திலே சொல்லக்கூடிய விஷயத்தை நீங்கள் பாருங்கள். லைஸ இந்த ரப்பிக்கும் லைலும் வல வல நஹாரும் நூறு சமாவாத்தி வல் அர்து மின் நூறு வஜிஹி. எப்படி சொல்ல, உங்களுடைய ரப்புக்கு இரவு பகல் எல்லாம் கிடையாது. வானங்கள் பூமியுடைய பிரகாசமே அவன்தான். அந்த வானங்கள் பூமி எல்லாம் பிரகாசிப்பதே அவனுடைய திருமுகத்தின் பிரகாசத்தால் தான். சுபஹானல்லாஹ், அவனுடைய திருமுகத்தின் பிரகாசத்தினால் தான் என்று அப்துல்லாஹி பின் மஸ்ஊத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் எங்களுக்கு தெள்ளத்தெளிவான ஒரு விஷயத்தை எங்களுக்கு சொல்லி தந்து கொண்டிருக்கிறார்கள். என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்போ நாம இந்த இடத்திலே ஒரு விஷயத்தை தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அல்லாஹ்விடத்திலே இருந்து நூர் இந்த உலகத்துக்கு வந்து கொண்டிருக்கிறது, மலக்குமார்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய நல்ல மக்களுக்கெல்லாம் அது கொடுக்கப்பட்டிருக்கிறது. அப்படியோடு மாத்திரம் நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். அஷ்ரகத்தில் அர்த பினூரி ரப்பிஹா, இந்த பூமி அதனுடைய ரப்புடைய அல்லாஹ்வுடைய நூரின் காரணமாக பிரகாசம் தர ஆரம்பித்துக் கொண்டிருக்கிறது என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்லுகிறான். அப்ப என்ன, அதாவது இந்த பூமிக்கு வருகின்ற பிரகாசம் அல்லது கியாமத்து நாளையிலே இந்த பூமி ஏற்படுத்துகின்ற அந்த பிரகாசம் எல்லாமே அல்லாஹு தஆலாவுடைய அந்த பிரகாசத்தில் நின்றுத்தான் வருகின்றது என்பதை அப்துல்லா இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள். சகோதரர்களே, சஹாபாக்களோடு ஒட்டிய இந்த விஷயத்தை நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். அஷ்ரகத்தில் அர்த்து பினூரி ரப்பிஹா, ரப்புடைய அந்த நூரின் காரணமாகத்தான் இந்த பூமியே பிரகாசிக்கின்றது, பூமியிலே நல்லவர்கள் ஹிதாயத்தை எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம். எதை பார்த்தாலும் ஹிதாயத்துடைய அடையாளம் இருந்து கொண்டே இருக்கும். ஒரு ஒட்டகத்தை பார்க்க சொல்கிறான் அல்லாஹுத்தாலா, ஒட்டகத்தை பார்க்க சொல்கிறான் என்று சொன்னால் அதை முழுசாக ஆராயணும். அதை பற்றி நம்முடைய உலமாக்கள் பயான் பண்ணுறாங்க. ஆனால் ஒட்டகத்தில் என்ன என்ன தன்மைகள் இருக்கின்றது என்ற அந்த ஜூலஜி என்ற பாடத்தை அவர்கள் படிப்பது கிடையாது. தாவரத்தை பார்க்க சொல்கிறான், தாவரத்தில் இருக்கக்கூடிய அந்த தாவரவியல் பொட்டனி என்று சொல்வார்கள், அதை பற்றி படிப்பது கிடையாது, என்ன நடக்கின்றது என்று தெரியாது. வானத்தை பார்க்க சொல்கிறான்,
வானத்திலே இருக்கக்கூடிய அந்த அறிவை பற்றி படிப்பது கிடையாது. அப்ப நாம சொல்லுகிறோம் படிப்பது கிடையாது. குர்ஆன் எல்லா இல்முக்கும் பேஸாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்னல்லாஹ அஸ்ஸவஜல் ஹலக ஹல்கஹு ஃபி துல்மா, அல்லாஹ் அத்தனை படைப்புகளையும் ஒரு இருளிலே தான் படைத்தான். அதற்கு அவனுடைய பிரகாசத்திலே இருந்து பிரகாசத்தை எல்லா படைப்பினத்துக்கும் அல்லாஹு தஆலா தந்தான், நம் அனைவருக்கும் தந்திருக்கிறான். யாரு அந்த நூரை பெற்றுக்கொண்டார்களோ, யார் அவர்களுக்கு தக்க வைத்துக் கொண்டார்களோ, எடுத்துக்கொண்டார்களோ, அவர்கள் நேர்வழியிலே இருக்கிறார்கள். யார் அதை வலுவ விட்டார்களோ அல்ல, அவர்கள் வழிகேட்டிலே போய்விட்டார்கள். அல்லாஹு அக்பர். சகோதரர்களே, அப்ப இந்த மூளை மட்டும் இருந்து பிரயோசனம் இல்லையாம். அல்லாஹ் முழு இருட்டிலே வைத்துத்தான் படைப்பினங்களை படைத்தான். முஸ்னத் அஹ்மதில் இந்த ஹதீஸ் வருகின்றது என்று நினைக்கிறேன். சஹிஹான அறிவிப்பாக இதை எழுதி வைத்திருக்கிறார்கள். அப்போ அல்லாஹ் அத்தனையும் என்ன செய்கிறான், இருட்டில இருந்து படைக்கிறான். அதன் பின்னால் தன்னுடைய நூரை அப்படியே தூக்கி போடுகிறான். யார் அந்த நூரை எடுத்துக்கொள்கிறார்களோ சரியான முறையிலே, அவர்கள் நேர்வழி பெறுகிறார்கள். யார் அதனை வலுவ விட்டு விடுகிறார்களோ, அதனை துஷ்பிரயோகம் செய்கிறார்களோ, அவர்கள் வழிகேட்டிலே போய்விடுகிறார்கள். இதைத்தான் நான் சொல்லுவேன், ஜஃபல் கலம் அலா இல்மில்லா என்று ரசூலுல்லாஹ் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய அறிவோடு பேனா காய்ந்து விட்டது. எல்லா யாருக்கு நூறு யாருக்கு நூறு இல்லை என்பதை அல்லாஹு தாலா முடிவெடுத்து வைத்து விட்டான். சகோதரர்களே, அல்லாஹு தாலா என்னையும் உங்கள் அனைவரையும் அந்த நூறிலே உள்ளாக்க வேண்டும் என்ப அந்த ரொம்ப ஒரு கருணை தாழ்மையான அந்த பிரார்த்தனையோடு நம்முடைய இந்த பயானை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். அபு மூசா அல் அஸ்ரி ரலியல்லாஹு அன்ஹு அவங்க சொல்றாங்க, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை எங்களுக்கு சில விஷயங்களை சொன்னாங்க. இன்னல்லாஹ லா யனாம், நிச்சயமாக அல்லாஹு தாலா தூங்க மாட்டான். வலா என்பகி லஹு அய்யனாம், தூங்குவது அவனுக்கு தகுதியானதும் கிடையாது. கடவுள் தூங்கிவிட்டால் நவுது பில்லா, எல்லா கடவுள்களும் தூங்கி இருக்கிறாங்க. நீங்க எந்த கடவுளையும் நீங்க பாருங்க. வந்து கடவுள் சாப்பிட்டு கொண்டிருந்தால் என்ன நடக்கும்? கடவுள் தூங்கினால், கடவுள் மனைவியோடு இருந்தால் உலகத்தை யார் பார்ப்பது என்ற கேள்வி வரும். யஹ்ஃபிருல் கிஸ்த வயர்ஃபாஹு, அதாவது மனிதர்களுடைய அமல்களை அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலாவிடத்திலே அவன் மேலே எடுக்கிறான். அதற்குரிய கூலிகளையும் அல்லாஹு தாலா கீழே இறக்கிக் கொண்டே இருந்து கொண்டிருக்கிறார். பகலுடைய அமலுக்கு முன்னாலே இரவுடைய அமல் அவனிடத்திலே உயர்த்தப்பட்டு விடுகிறது. அவனிடையே உயர்த்தப்பட்டு விடுகிறது. இரவுடைய அமலுக்கு முன்னாலேயே பகலுடைய அமல் உயர்த்தப்பட்டு விடுகிறது. அப்ப அது அரை நாள் அரை நாள் என்று சஜதாவிலே அல்லாஹு தாலா சொல்கிறார். அல்ஹம்துலில்லாஹ், உயர்த்தப்பட்டு விடுகின்றது. விஷயத்துக்கு வாருங்க, ஹிஜாபுஹு நூர், அவனுடைய திரை நூர். அந்த திரையுடைய அகலம் என்ன, எத்தனை திரை என்பதற்கெல்லாம் வரைவிலக்கணம் கிடையாது. இருப்பதை அப்படியே நம்ப வேண்டியது. லவ் கஷஃபஹு லஹரகத் சுபஹாத் வஜ்ஹிஹி மந்தஹா இலைஹி பஸருஹு மின் கல்கிஹி. அல்லாஹ் அந்த திரையை நீக்கி விடுவான் என்று சொன்னால் அவனுடைய அந்த சுபஹானுடைய அந்த பிரகாசம், அவனுடைய திருமுகத்துடைய பிரகாசத்தின் காரணமாக அவனுடைய பார்வை எங்கெல்லாம் போகிறோம், அதாவது முழு வானம் முழு பூமி எல்லாத்திலும் இருக்கக்கூடிய எல்லா படைப்பினங்களும் அப்படியே எரிந்து சாம்பலாகி விடுவார்கள். ஆதனல்லாக ஐயா, அப்ப என்ன உலகத்தில் ஒவ்வொருவரும் வணங்கக்கூடிய கடவுள்களை நீங்கள் பார்க்குறீங்க, படுத்த படுக்கையில் உட்கார்ந்த நிலைமையில் இல்லைன்னு சொல்லி சொன்னால் வேறு ஏதாவது. நாங்கள் அவங்கள கேவலப்படுத்துவதற்காக நீ சொல்லையில், நம்மளுடைய ரப்பை பற்றி எந்த அளவுக்கு ரசூலுல்லாஹ் சொல்கிறாங்க, திரையை போட்டு தன்னுடைய பிரகாசத்தை வளர்த்து கொண்டிருக்கான். தன்னை இல்லை, தன்னுடைய பிரகாசத்தை. அல்லாஹ் அந்த பிரகாசத்தை மட்டும் எடுத்துருவான்னு சொல்லி சொன்னால் முழு வான பூமியில இருக்கக்கூடிய எல்லா விதமான உயிரினங்களும் அழிந்து எரிந்து சாம்பலாகிவிடும் என்ற கருத்தை அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எங்களுக்கு அழகான முறையிலே சொல்லித் தருகிறார்கள். அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அப்ப என்ன ஈமானுடைய உச்சகட்டம், அந்த நூருடைய உச்சகட்டம், ஈமானுடைய உச்சகட்டம் என்னவென்று சொன்னால் இந்த நூர் பிரகாசம் தருவது,
இந்த நூர் பிரகாசம் தருகின்ற போது குஃபுரியத் தலாலத் வழிகேடுகள் எல்லாமே ஒடிந்து நாசமாகிவிடும், ஒடிந்து நாசமாகிவிடும். அப்போ ஒரு மனிதன் பகுத்தறிவுவாதியாக இருப்பது மட்டும் பத்தாது, அல்லாஹ்வுடைய நூரை சுமந்தவனாகவும் இருக்க வேண்டும். அதனால தான் எத்தனையோ உலமாக்கள் நஊது பில்லா சொல்லவும் பயமாக இருக்கின்றது, பகுத்தறிவாதிகளாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். நூர் இல்லாததன் காரணமாக தவறான பாதையிலே போய்கொண்டிருக்கக்கூடிய நிலைமையை பார்க்கிறோம். அனஸ் இப்னு மாலிக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லக்கூடிய இந்த விஷயத்தை பாருங்கள். இன்னல்லாஹ யக்ஊலு நூரி ஹுதா, அல்லாஹ் சொல்லுகிறான் நேர்வழி என்பதே என்னுடைய பிரகாசம் தான். இது அனஸ் ரலியல்லாஹுடைய வார்த்தை, ரசூலுல்லாஹுடைய வார்த்தை அல்ல. ஒரு விளக்கத்துக்காக வேண்டி இந்த விடயத்தை நான் சொல்லுகின்றேன் என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே. அப்ப என்ன இப்ப இந்த நூர் ஹிதாயத்துக்கு ஆகப்பெரிய அடையாளமாக இருந்து கொண்டிருக்கிறது. அல்லாஹ் ஹிதாயத் என்ற வார்த்தையை பாவிக்கின்ற போது நூரை உட்படுத்தி பாவித்துக் கொண்டிருக்கிறான், குர்ஆனிலே பாவித்துக் கொண்டிருக்கிறான். அல்லாஹ் வலியுள்ளதீன் ஆமனு யுஹ்ருஜுஹும் மினத்துலுமாத்திலன் நூர், அல்லாஹ் ஈமான் கொண்டவர்களுடைய வழியாக நெருங்கிய நட்புள்ளவனாக இருந்து கொண்டிருக்கிறான். அவர்களை இருள்களிலே இருந்து நூறுக்கு அவர்கள் அவனை எடுத்து வைத்து அவர்களை வெளியாக்கி கொண்டிருக்கிறான். நல்லா யோசிங்க, லுலுமாத்தை என்று சொல்லுகின்ற போது பன்மையிலே அல்லாஹ் சொல்லுகிறான். அப்ப வழிகேடுகள் பலது இருக்கும், வழிகேடுகள் பலது இருக்கும், அப்போ ஒன்று இல்லை பலது இருக்கும். அதனால் துலுமாத் என்று சொல்கிறான். நூர் ஒன்று தான் இருக்கும், நூர் ஒன்று தான் இருக்கும். அப்போ ஈமானோடு நாங்கள் அணுகின்ற போது பகுத்தறிவோடு மாத்திரமல்ல, ஈமாடி அந்த பிரகாசத்தோடு அணுகின்ற போது அல்லாஹு தாலா எங்களை பலவிதமான இருள்கள் வழிகேடுகளிலே இருந்து, இருள்கள் என்றால் வழிகேடுகளிலே இருந்து எங்களை அந்த பிரகாசத்தின் பக்கம் எடுத்து தரக்கூடியவனாக இருந்து கொண்டிருக்கிறான் என்பதை நாங்கள் இந்த இடத்திலே நாங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். அவன்கான மைத்தன் ஃபாஹியைனாக வஜால்னாலகு நூரன், ஒரு மனிதன் இருக்கிறான், அவன் உள்ளம் இறந்து பெரிய அறிவாளி உள்ளம் இறந்து விட்டது அப்படி இருக்கிறான். ஃபஹையைனா, அவனை நாம் உயிராக்குகிறோம். அவன் என்ன அர்த்தம், மூளை இருந்தாலும் செத்து பணமாக இருக்கக்கூடிய மனிதர்கள் இருப்பார்கள், மூளை இருந்தாலும் அவர்களுக்கு அது வேலை செய்யாது. அப்படி இருக்கக்கூடிய மக்களுக்கு வகையினா அவர்களை உயிர்ப்பிக்கிறோம்னா ரூஹு கொடுக்கிறோம்னு அர்த்தம் இல்லை, இந்த நூரை நாங்கள் போடுகின்றோம். வஜால்னா லஹு நூரன் எம்ஷி பிஹி ஃபின்னாஸ், இப்ப அவனுக்கு நூரை கொடுத்தால் மனிதர்களுக்கு மத்தியிலே அந்த நூரோடு அவன் நடந்து போகிறான். கமன் மசலஹு ஃபித்துலுமாத், அவன் ஒருவனுக்கு ஒப்பாகுவானா? அவனுடைய உதாரணம் இருள்களுக்குள்ளே வழிகேட்டுக்குள்ளே சிக்கி தவித்துக் கொண்டிருக்கிறான். லைஸ பிஹாரிஜி மின்ஹா, அதில இருந்து அவனால் வெளியே வர முடியாது என்று வல்ல நாயன் அல்லாஹு தாலா தனது அருள்மறையிலே சொல்லுகிறான். அல்லாஹு நூறு சமாவாத்தி வல்லருள், வானங்கள் பூமியுடைய பிரகாசத்துக்குரியவனாக அல்லாஹு தாலா இருந்து கொண்டிருக்கிறான். மசல் நூறிஹி, அவனுடைய பிரகாசம் இருக்கின்றதே, அல்லாஹு நூறு சமாவாத்தி வல்லருத், அல்லாஹு தாலா வானம் பூமியுடைய பிரகாசமாக இருந்து கொண்டிருக்கிறான். மசல் நூறிஹி, அவனுடைய அந்த பிரகாசத்துக்கு ஒரு உதாரணம். அப்ப நன்றாக ஒன்றை விளங்கிக் கொள்ளுங்கள் சகோதரர்களே, வானம் பூமியுடைய பிரகாசம் என்று அல்லாஹு தாலா தன்னை பத்தி சொல்கிறான். சொல்லிவிட்டு அடுத்ததாக சொல்கிறான், மசல் நூறி மன் ஆமனவில்லா, மூமின்களை தோங்குகிறான், அவனை ஈமான் கொண்ட மக்களுடைய அந்த நூருடைய உதாரணம் இருக்கிறதே அந்த உள்ளத்திலே, குர்ஆன் இருக்கும் ஈமான் இருக்கும். ஃபாமினு பில்லாஹி வ ரசூலிஹி வ நூரில்லதி அன்ஸல்னா, அல்லாஹ்வை நீங்கள் ஈமான் கொள்ளுங்கள், அவனுடைய தூதரை ஈமான் கொள்ளுங்கள், அவன் இறக்கி இருக்கக்கூடிய அந்த நூரையும் நீங்கள் என்ன செய்யுங்கள், ஈமான் கொள்ளுங்கள். அப்ப என்ன, அன்ஸல்னா இலைக்கும் நூரன் முபீனா, இந்த குர்ஆன் ஒரு நூர், ஒரு பிரகாசம். அப்ப ஈமானோடு குர்ஆன் வருகின்ற போதுதான் அந்த பிரகாசம் சரியாக இருக்கு. அப்ப முதலாவது நான் என்ன சொன்னேன், பகுத்தறிவு மூளை மாத்திரம் நமக்கு என்ன செய்யாது, வழிகாட்டாது. அதன் பின்னாலே நம்மளுக்கு ஒரு ஒளி ஒன்று வேண்டும், அந்த ஒளிதான் வழிகாட்ட வேண்டும். ஒளி தனியே வழிகாட்டாது,
அந்த ஒளி வழிகாட்டுவதற்கு குர்ஆன் என்று சொல்லக்கூடிய ஒரு நூர் வேண்டும். குர்ஆன் என்று சொல்லக்கூடிய ஒரு நூர் வேண்டும். அதனால் தான் குர்ஆனை அல்லாஹ் நூரன் முபீனா என்று சொல்கிறான், தெளிவான ஒரு பிரகாசம் என்று சொல்கிறான். அடுத்ததாக என்ன தாலா அல்லாஹு தாலா சொல்கிறான், அல்லாஹ்வுடைய தூதரை பற்றி சொல்லுகின்ற போது வதாயன் இலல்லாஹி பிஇதுனிஹி வஸ்ராஜ முனீரா, அல்லாஹ்வின் பக்கம் அழைக்கக்கூடிய இவர் ஒரு சிராஜ். சிராஜ் என்று சொன்னால் உண்மையிலே சூடு தரக்கூடிய விளக்கு, ஆனா சூடாக அல்லாஹ்வின் பக்கம் அழைக்க கூடாதான். சிராஜ முனீரா, கூலாக இருக்கக்கூடிய விளக்கு என்று சொல்கிறான். நான் என்ன சொல்றேன்டா, வஜால ஃபிஹா சிராஜ கமர முனீரா, இந்த பூமியில அல்லாஹு தாலா சிராஜ் சூரியனை சூட்டையும் தந்திருக்கிறான், கமர முனீரா சூடு இல்லாத வெளிச்சத்தையும் தந்திருக்கிறான். அப்ப கமருக்கு தான் முனீரை அல்லாஹு தாலா போடுகிறான். ஆனா இங்க நபி அவங்களை பத்தி சொல்லுகின்ற போது அல்லாஹின் பக்கம் அழைக்கக்கூடிய அவர் வந்து ஒரு தாய், அவருடைய பண்பு என்ன, சிராஜ் சூடாகவும் இருக்கக்கூடியவர், முனீர் என்னது வந்து அவர் கூடாகவும் இருக்கக்கூடியவர். தனிய நன்மையை மட்டும் ஏவிக்கொண்டே இருந்தார், விளங்குதா வந்து, அதை ரொம்ப மென்மையாக ஏவிக்கொண்டே இருந்தால் அவர் என்ன செஞ்சிருவார், அவர் முனீராக மாத்திரம்தான் இருப்பார். அதே நேரத்தில் தீமையும் தடுத்து கொண்டிருந்தால், சுன்னத்தை பற்றி சொல்ற நேரத்தில் விதத்தை பற்றியும் சொல்லணுங்க, தௌஹீதை பற்றி சொல்ற நேரத்தில் ஷிர்க்கை பற்றியும் சொல்லணும் வந்து, விளங்குதுங்களா. அப்போ இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களாகத்தான் அவர்கள் இருந்து கொண்டிருக்கிறார்கள் அல்லாஹ்வுடைய தூதர். அப்போ தஃவாவை செய்யக்கூடிய மக்கள் ரெண்டையும் சேர்த்து சொல்ல வேண்டும், மனிதர்களுக்கு கூலாகின்ற விடயங்களையும் சொல்ல வேண்டும், மனிதர்கள் சூடாகின்ற, அவர்கள் சூடாகின்றது என்ன, அவர்கள் செய்யக்கூடிய ஏதாவது சொன்னால் சூடாக வருவாங்க, அதையும் சேர்த்து சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுக்காக வேண்டி செய்ய வேண்டும், அல்லாஹ்வுக்காக வேண்டி அவர்கள் இதனை செய்ய வேண்டும் என்பதை இந்த இடத்திலே நீங்கள் தெள்ள தெளிவாக விளங்கிக் கொள்ளலாம் என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே. சகோதரர்களே, இன்னொரு விடயத்தை பாருங்க, நீங்க மலக்குமார்கள் நூறால் படைக்கப்பட்டவர்கள் என்று நான் உங்களுக்கு சொன்னேன். இப்போ முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நூறு என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப இங்க பாருங்க ஒரு விஷயத்தை நல்லா விளங்கிக்கிறது, குர்ஆன், அந்த குர்ஆன் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உள்ளத்துக்கு வந்தது, உள்ளத்துக்கு வருகின்ற போது நூறாலான மலக்குமார்கள் கொண்டு வந்து சேர்த்தார்கள். யுனஸ்ஸிருல் மலாயிக்கத்து பிர்ரூஹி மின் அம்ரிஹி அலா மன் யஷா மின் இபாதிஹி, மலக்குமார்களை அவனுடைய ஆன்மாவை கொண்டு கட்டளையின் பிரகாரம் அல்லாஹு தஆலா இறக்கி கொண்டிருக்கிறான் என்று அருள்முறை குர்ஆனிலே சொல்கிறான், நஸல பிஹி ரூஹுல் அமீன் அலா கல்பிக், நம்பிக்கைக்குரிய ஆன்மா உங்களுடைய உள்ளத்தின் மீது அதனை இறக்கினார் என்று அல்லாஹு தஆலா சொல்கிறான். அப்ப என்ன, இந்த வகை இருக்கிறதே மலக்குமார்களுடைய தொடர்பு இல்லாமல் வராது. அப்போ நபிமார்களுடைய ஆன்மாக்களோடு உயிர்களோடு இந்த மலக்குமார்களுடைய தொடர்பும் வந்துவிட்டது என்று சொன்னால், அப்ப கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, பகுத்தறிவு இருக்கிறது, உள்ளத்தில் வெளிச்சம் இருக்கிறது, அந்த வெளிச்சத்தோட ஹிதாயத் இருக்கிறது, ஹிதாயத்தோட வெளிச்சம் உள்ள அந்த மலக்குமார்கள் வெளிச்சம் நிறைந்த குர்ஆனை கொண்டு நபிமார்களுக்கு கொண்டு போடுறாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு போடுகிறார்கள். போட்டாங்க என்று சொல்லி சொன்னா அல்லாஹு அக்பர், அந்த பிரகாசம் நபியில உள்ளத்தில் எந்த அளவுக்கு இருந்திருக்கும் என்பதை நீங்க விளங்கிக் கொள்ளலாம் என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே. அதை தெளிவாக விளங்க வேண்டும் என்பதற்காக வேண்டி நாங்கள் இந்த இடத்திலே இந்த விஷயத்தை நாங்கள் பார்க்க வேண்டும் என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே, அதையும் நீங்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ளுங்கள். அப்ப என்ன, அல்லாஹு தாலா மிஷ்காத் என்று சொன்னான் மாடம், அதன் பின்னால் மிஸ்பாஹ் விளக்கு, ஜுஜாஜத் பளிங்கு கூண்டு, அதன் பின்னால் ஜைத் இந்த ஒளிவு தரக்கூடிய மரம், சரியா. அந்த ஒளிவு தரக்கூடிய மரம் எப்படியானது என்று சொன்னால், அதை நெருப்பு தராவிட்டாலும் அதை எருப்பு பத்தாவிட்டாலும் தானாகவே எரியக்கூடியது என்ற விடயத்தை இந்த இடத்திலே இருந்து நீங்கள் விளங்கிக் கொள்ளலாம் சகோதரர்களே. அந்த நூர்
அந்த நூர் எங்களுக்கு இருக்கின்ற போதுதான் எங்களுக்கு வழிகாட்டும். நபிமார்களுக்கு அல்லாஹு தாலா நேரடியாகவே மலக்குமார்களின் மூலமாகவே அல்லாஹு தாலா தெல்ல தெளிவாக அவர்களுக்கு கொடுத்தார். அஹமன் ஷரஹ அல்லாஹு சத்ரஹுல் இஸ்லாம் வஹு அலா நூரி மின் ரப்பிஹி. யாருடைய உள்ளத்தை அல்லாஹு தாலா இஸ்லாத்துக்காக விரிவாக்கி கொண்டே இருப்பானோ, இன்னும் தேடி தேடி அமல் செய்ய வேண்டும் என்று நின்று கொண்டிருப்பானோ, அவர்கள் தங்களுடைய ரப்புடைய நூறிலே இருந்து கொண்டே இருப்பார்கள். அபு சயீதுல் குதிரி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்லுகிறார்கள் என்னவென்று சொன்னால், அதாவது ஒரு அழகான ஒரு ஹதீஸை சொல்றாங்க. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, இன்ன அஹ்ல தர்ஜாத்தில் உலா, மேலா இருக்கக்கூடிய உயர்த்தி மிக்க மலக்குமார்கள், யராஹும் மன் அஸ்வல மின்ஹும், கீழே இருக்கக்கூடிய மனிதர்களை, அல்லது சொர்க்கத்திலே மேல்தட்டிலே இருக்கக்கூடிய நல்ல மக்கள், கீழ்த்தட்டிலே கொஞ்சம் கிரேடு குறைந்த மக்களை, ரெண்டு பாதி இந்த ஹதீஸ் எடுக்கலாம். அவர்கள் பார்ப்பார்கள், கமா தரவுனல் கௌகப தாலிய ஃபில் உஃகி மின் ஆஃபாக்கி சமா, எப்படி நீங்க வெளிச்சம் தரக்கூடிய நட்சத்திரங்களை இந்த பூமியுடைய மூலைகள் எல்லாம் நீங்கள் பார்க்கின்றீர்களோ, அந்த மாதிரி பார்ப்பார்கள். எப்படி மேலே இருக்கக்கூடிய மலக்குமார்களுக்கு இங்கே நூறோடு அலையக்கூடியவர்கள் எல்லாம் நட்சத்திரங்கள் போல மினுங்கி கொண்டிருப்பார்களாம். நமக்கு அந்த நூறு இருந்ததுன்னு சொன்னா மலக்குமார்கள் ஸ்பொட்டா நம்மளை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. சுபஹானல்லாஹ், எவ்வளவு பெரிய பாக்கியம் நபிமார்களுக்கு அல்லாஹ் கொடுத்தான். இல்ல மேலே சொர்க்கத்தில் இருக்கக்கூடியவங்க கீழ்த்தட்டில் ஆகரத்தில் நடக்கிற கதை, அப்படி அவர்களை பார்த்து கொண்டே இருப்பார்களாம் சொல்லிவிட்டு சொன்னார்கள். வெளிச்சத்தோட பூமியில இருக்கக்கூடியவங்கள அபூபக்கரும் உமரும் ரலியல்லாஹு அன்ஹுமா இருந்து கொண்டிருக்கிறார்கள். வண்ணாமா அவர்கள் இருவரும் அந்த பாக்கியத்தை அடைந்து கொண்டார்கள் என்பதை இந்த இடத்திலே எங்களுக்கு தெல்ல தெளிவாக சொல்லி தருகிறார்கள் என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே. லா ஷர்கியத்தின் வலா கர்பியா என்று அல்லாஹு தாலா இந்த மரத்தை சொல்கிறார். ஜைத்து மரத்தை கீழ்த்து செய்யும் அல்ல மேல்த்து செய்யும் அல்ல என்று சொல்கிறார். இதற்கு நிறைய விளக்கங்கள் சொல்கின்றார்கள். அதாவது எல்லா பக்கத்திலும் இருந்த நபிமார்கள் இந்த ஒளி ஜைத் மரத்தின் மூலமாக பரக்கத்தை பெற்றிருக்கிறார்கள். நிறைய நல்லவர்கள் அதிலே பெற்றிருக்கிறார்கள். அடுத்தது என்னவென்று சொன்னால், அதாவது இன்னொரு வகையிலே சொன்னால், இது சூரியன் உருக்கின்ற போதும் மறைகின்ற போதும் அது தெளிவாக வெளியிலே தெரிந்து கொண்டிருப்பதன் காரணமாக, கிழக்கு திசையில் உருக்குது மேற்கு திசையில் மறையுது, அந்த நேரத்தில் எல்லாம் அந்த ஒளி மரத்தின் மேலே பட்டுக்கொண்டே போகின்றது என்ற ஒரு கருத்தை சொல்கிறார்கள். இன்னொரு கருத்து சொல்கிறார்கள், ஷர்க்கியத்துமல்ல திசையே அந்த மரத்துக்கு கிடையாதப்பா, அந்த மரத்துக்கு திசையே கிடையாது, எல்லா பக்கத்திலும் வந்து கொண்டிருக்கும். ஒரு மனிதனை சொல்லுவோம், லா முசாஃபிரும் வலா முக்கியம், இவன் பயணியும் இல்லை வீட்டுலேயும் போனும் இல்லை. இவனை பயணின்னு சொல்ல இயலாது வீட்டுலேயும் சொல்ல, பஸ் டிரைவரை வச்சுக்கிடுவோமே டெய்லி போவான் நைட்டு கூட்டுக்கோ, இவனை பயணின்னு சொல்றதா வீட்டுலேயும் போகணும் சொல்றதா? அதே மாதிரி ஒரு மனுஷனை, அதாவது வந்து இந்த ஒளி மரம் இது கிழக்கு திசை மரமும் இல்லை மேற்கு திசை மரமும் அல்ல என்ற ஒரு கருத்தை சொல்கிறார்கள். ஒரு பாடத்துக்காக வேண்டி இதை நீங்க விளங்கிக் கொள்ளலாம். அப்ப அல் மிஷ்காத் இந்த மாடம் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய இதயம், அஸ்ஸுஜாஜா அதற்குள்ளே இருக்கக்கூடிய முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய பளிங்கு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பளிங்கு, வல் மிஸ்பாஹ் அந்த விளக்கு, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய உள்ளத்துக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த விளக்கு, அது என்ன செய்கின்றது? பரக்கத்து செய்யப்பட்ட ஒரு மரத்தினால் அது ஒளிவூட்டப்பட்டு கொண்டே இருக்கிறது. லா ஷர்கியா வலா கர்பியா, யூத கிறிஸ்தவர்கள் கிழக்கு மேற்கு என்று திசையை திருப்பிக் கொண்டிருந்தார்கள். இப்ராஹிம் நபியை தங்களுடைய அந்த மூத்த தந்தையாக நினைத்து அதை செய்து கொண்டிருந்தார்கள். அல்லாஹு தாலா என்ன சொல்கிறான் என்று சொன்னால், இவர்கள் இப்ராஹிம் நபியுடைய வழியே முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பின்பற்றி வருகிறார்கள். இவர்கள் பின்பற்றி வருகிறார்கள். மாகான இப்ராஹிம் யஹூதியன் வலா நஸ்ரானியா, இப்ராஹிம் யஹூதியாகவும் நஸ்ரானியாகவும் இருக்கவில்லை என்பதை அல்லாஹு தாலா தனது அருள்மறையிலே சொல்லுகிறான் என்பதை தெல்ல தெளிவாக எங்களுக்கு இந்த இடத்திலே அல்லாஹு தாலா தனது அருள்மறையிலே சொல்லுகிறான் என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே. அப்போ நன்றாக நீங்க விளங்க வேண்டிய ஒரு விஷயம் என்னவென்று சொன்னால், இந்த நூர், இந்த பிரகாசம்
இல்லை என்று சொன்னால் எங்களுடைய மூளை எந்த அளவுக்கு இருந்தாலும் எதிலையுமே பிரயோசனம் இல்லை என்பதை நாங்கள் விளங்கிக் கொள்ளலாம் என்பதை இந்த இடத்திலே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் சகோதரர்களே. ஒரு மூமினை பொறுத்தவரை நூறுன் அல நூர், அவன் பிரகாசத்தின் மேல் பிரகாசத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறான். அதாவது அவனுடைய ஈமானும் அவனுடைய அமலும், ஈமானும் அமலும் பிரகாசத்தின் மேல் பிரகாசம், இஹ்லாஸ் அதன் மேல் ஒரு பிரகாசம், இஹ்சான் அதன் மேல் ஒரு பிரகாசம், பிரகாசம் 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 கூடிக்கொண்டே இருக்கும் கூடிக்கொண்டே இருக்கும். அவனுடைய பேச்சு நூர், அவனுடைய அமல் நூர், அவன் வெளியே செல்லக்கூடிய இடம் நூர், உள்ளே வரக்கூடிய இடம் நூர், கியாமத்திலே அவன் சொர்க்கத்துக்கு செல்லுகின்ற போது எஸ்ஆ நூருஹும் பைன ஐதீஹிம் அபி ஐமானிஹிம் புஷ்ராக்குமுல் யௌம ஜன்னத், அவர்கள் சொர்க்கத்திலே சொல்லுகின்ற போது முன்னாலும் வலப்புறத்திலேயும் அவர்களுடைய நூர் அவர்களோடு போய்கொண்டே இருக்கும். சுப்ஹானல்லாஹ், உள்ளத்திலே இருக்கக்கூடிய அந்த நூர் எங்களை சொர்க்கத்துக்கே கொண்டு போய் கொண்டிருக்கும் என்று அல்லாஹு தஆலா தனது அருள்மறையிலே சொல்லுகிறான் சகோதரர்களே. அப்ப ஈமான் இந்த குர்ஆன் இந்த நூரோடு நூர் சேர்ந்து எல்லாம் சேர்ந்தது என்று சொன்னால் எப்படி அந்த மாடத்தில் இருக்கக்கூடிய விளக்கு பிரகாசமாக இருக்குமோ அந்த அமைப்பிலே எங்களுக்கு பிரகாசம் தந்து கொண்டே இருக்கும். இதுதான் நம்முடைய அந்த நூறுடைய ஆகப்பெரிய பிரயோசனமாக இருந்து கொண்டிருக்கிறது என்பதை நாங்கள் இந்த இடத்துல விளங்கிக் கொள்ளலாம் என் அருமைக்குரிய இஸ்லாமிய சகோதரர்களே. இன்னொரு விடயத்தை இந்த பாடத்திலே நாம் விளங்க கடமைப்பட்டிருக்கிறோம் என்னவென்று சொன்னால், அதாவது சகோதரர்களே, அந்த அல்லாஹ்வுடைய நூரை பிரகாசத்தை ஒரு மலைக்கு வெளியாக்கினான். பலம்மா தஜல்லா ரப்பஹுல் ஜபல் ஜாலஹு தக்கா, அந்த நூறில் இருந்து ஒன்றை அல்லாஹு தஆலா வெளியாக்கிய போது மலை சுக்கு நூறாகியது. அப்போ சுபஹானல்லாஹ், அல்லாஹ்வுடைய அந்த நூருடைய ஒரு பகுதி பற்ற நேரத்தில் இவ்வளவு இருந்தது என்று சொன்னா அல்லாஹ்வுடைய நூர் எவ்வளவு பிரகாசம் மிக்கதாக இருக்கும். இன்னும் சொல்ற கேளுங்கிறேன், அகலில் ஜன்னத்தி அகலில் சொர்க்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி பூமியை உத்து பார்த்தாள் என்று சொன்னால் இந்த பூமியிலே வானத்துக்கு பூமிக்கு இடைப்பட்ட எல்லாமே பிரகாசமாக இருந்துருமா, பிரகாசமாக இருந்துருமா. நான் என்ன சொல்றேன்டா, ஹூர்லீன் ஒன்று பார்த்தாரு, இங்க உள்ளதெல்லாம் ஹூருன் தீன், அதாவது இது மண்ணினால் படைக்கப்பட்டது, அது ஹூருல் ஐன், ஹூருல் ஐன். அந்த ஹூருல் ஈன் ஒன்று பார்த்தாலே அவ்வளவுமே பிரகாசம் என்று சொன்னால் அந்த ஹூரீன்கள் அவ்வளவு பேரும் பார்த்தா எவ்வளவு பிரகாசம், மலக்குமார்கள் எல்லாம் எவ்வளவு பிரகாசம். இந்த அத்தனையும் படைத்து வைத்திருக்கின்ற அல்லாஹு தஆலாவுடைய திருமுகம் எவ்வளவு பிரகாசமாக இருந்து கொண்டே இருக்கும் என்பதை நாங்கள் யோசித்தோம் என்று சொன்னால் சுப்ஹானல்லாஹ், ஒரு மூமின் நூறுன் அலா நூர், அந்த நூரை கூட்டிக்கொண்டே போவான். ஈமான கூட்டுறது, அமல கூட்டுறது, வேறு பல விடயங்களை கூட்டி கூட்டி இல்ம கூட்டி தனியாக கூட்டிக்கொண்டே போவான். மூளைக்கு மாத்திரம் வேலை கொடுப்பதல்ல. அப்போ மூளை பகுத்தறிவு அது வேண்டும், உள்ளம் வேண்டும், அந்த உள்ளத்திலே நூறு வேண்டும், அந்த நூறிலே குர்ஆன் வேண்டும், அந்த குர்ஆனிலே அமல் செய்யக்கூடிய தன்மை வர வேண்டும். வந்தது என்று சொன்னால் நபிமார்கள் எப்படி மலக்குமார்களோடு அந்த தன்மையை வைத்திருந்தார்களோ அப்போ நபியுடைய அந்த உள்ளத்தில் எவ்வளவு பிரகாசம் இருக்கும். அதில் 100,000 ஒன்றாக என்ன செய்யும், நம்மை போன்ற அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். ரொம்ப கீழ்மட்டத்தில் இருக்கக்கூடிய அடியார்களுக்கு மேலே இருந்து பார்ப்பவர்கள் மலக்குமார்கள் எப்படி அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு உமர் ரலியல்லாஹு அன்ஹு வெளிச்சமாக பார்த்தார்களோ, அவங்களோட வெளிச்சம் வேற, நம்மட வெளிச்சம் கொஞ்சமாக ஈக்கணும் இல்லையா. இது என்னங்க அபூபக்கர் உமர், அவங்க என்ன நம்மளை மாதிரி ஒரு ஆள் தான் வழங்குதா வந்து, நமக்கு என்ன ஒரு 65 மார்க்ஸ், அவங்களுக்கு ஒரு 70 மார்க்ஸ் நாம் சொல்லிட்டு போகிறது இருக்குதே. ரொம்ப பயங்கரமான குத்தத்தில் அல்லாஹ் கொடுத்தாலா கொண்டு போய் சேர்த்துருவான் சகோதரர்களே. அப்போ என்ன, எக்காது ஜெயித்து காய் யுதி உலவலம் தம்சசுனார், நெருப்பு படாமலேயே அது வெளிச்சம் தரக்கூடியது. அப்போ நெருப்பு பட்டா எப்படி வெளிச்சம் தரக்கூடியது, எஹதில்லாஹுலி நூறுஹி மையஷா, அல்லாஹ் அந்த நூறின் பக்கம் நாடியவர்களை தான் கொண்டு போவான். நாடி எவ்வளவு புத்தி இருந்தாலும் சரிங்க, எவ்வளவு உலகத்தில் எவ்வளவு பெரிய விஞ்ஞானிகள் இருந்தாங்க,
புவி ஈர்ப்பியை கண்டுபிடிச்சாங்க, தொலைநோக்கியை கண்டுபிடிச்சாங்க, பூமியின் அடர்த்தியை கண்டுபிடிச்சாங்க, என்னத்தெல்லாம் கண்டுபிடிச்சாங்களே, அவங்க எல்லாருக்கும் அல்லாஹ் சுப்ஹானத்துல அந்த நூரை கொடுக்கையிலேயே உம்மிகளான சமுதாயத்துக்கு ஒரு உம்மி நபியை வச்சு இந்த நூரை கொடுத்தானே. இன்றைக்கு கூட எவ்வளோ பெரிய அறிவாளிகள்லாம் இருக்கிறாங்க, எவ்வளோ படித்த டாக்டர் மார்க்க இருக்கிறாங்க, சயின்டிஸ்ட் இருக்கிறாங்க, என்னத்தெல்லாமோ கண்டுபிடிக்கிறாங்க. மனுஷ இதயத்தை ஈரலை வெட்டி மாற்றி போடுறான், இதயத்தை வெட்டி மாற்றி போடுறான், கிட்னியை மாற்றி போடுறான், நமக்கு என்னண்டே தெரியாது. ஆனால் அவங்க எல்லாருக்கும் இல்லாத ஒரு பெருமதியான சாமான் நம்ம தைக்கும். என்னது வந்து இந்த நூர், இந்த ஈமானோடு இருக்கக்கூடிய அந்த நூர் இருக்கிறது, அந்த நூரை கூற்றது குறைக்கிறது நம்ம கையில் இருக்கிறது சகோதரர்கள். எனவே இந்த குர்ஆன் இறங்கிய இந்த அல் குர்ஆன் இறங்கிய இந்த மாதத்தில் நூரை கூட்டக்கூடிய மாதிரி குர்ஆனை ஓதி ஓதி வஹியோடு தொடர்பாகி அதில் இருக்கக்கூடிய அமலை எங்களால் முடியுமானவரை செய்து அதன்படி மக்களையும் வழிகாட்டக்கூடிய தாய நிழல்லாகி சிராஜம் முனீரா என்று அல்லாஹு தஆலா சொல்கிறானே, அப்படி இருக்கக்கூடிய கூட்டத்தில் பேசி எட்டையும் கேட்ட உங்கள் அனைவரையும் எல்லாமல்ல அல்லாஹ் ஜல்லஷானாஹு தாலா சேத்தருள்வானாக என்று இந்த புனிதமிக்க ரமலானிலே நான் உங்கள் அனைவருக்காகவும் எனக்காக வேண்டியும் பிரார்த்திக்கிறேன். ஹாதா முந்தஹா இல்மி வல் இல்மு மினல்லாஹி தாலா அகூலு கௌலி ஹாதா வஸ்தஃகுருல்லாஹ லி வலக்கும் வஸ்தஃகுரு இன்னஹு வல் கஃபூர் ரஹீம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.